கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் மூன்று அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவரின் சத்தத்தை கேட்பார் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு பதினேழு தானியலை போல முழங்கால் படியிற்று முறையாக ஜெவிப்பதே மிகச்சிறந்த ஆண்கள் பெண்களின் இயல்பாம் யா யாரையும் எதிர்பாராமல் காலையும் மாலையும் எவ்வளையும் எவர்கள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் தானியலோவென்றால் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறை வீட்டிலே எருசுலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கா முழங்கார்படியிற்று ஜெபம் பண்ணி சோற்றம் செலுத்தினான் தானியல் ஆறு பத்து இந்த உலகத்திற்குரிய பணிகளை மறந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜப தூபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது அடையும் சந்தோஷம் அவர்களுக்கு வேறு எதுவும் கிடைப்பதில்லை ஜபத்தில் அசட்டையாய் இருப்பவர்கள் பிரதிஷ்டிக்குரிய வாழ்க்கை வாழ இயலாது ஒரு மெய்க் கிறிஸ்தவனுக்கு ஜப வேளையே ஆசிர்வாதமான வேலை ஏனென்றால் இந்த வேளையில் தான் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்ற நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மத்தியஸ்த நமக்கு உண்டு இவருடைய நாமத்தினால் தான் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையும் தைரியமாய் கிருபா நிலையிலே சேரலாம் என்பதே ஆமேன்